அருமையான ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். நாம் இன்றைக்கி பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் குழாறுகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான கூர்மாசனம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்ய செய்ய ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய இனப்பெருக்க உறுப்புகள்லேருந்து உடம்புல கழிவுகளாக தங்கக்கூடிய பல உபாதைகள் எல்லாமே, உபாதைகளை உருவாக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாமே நீட்டாக வெளியே போகும். அவங்களுடைய உடலில் கழிவுகள் வெளியேறும்போது அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அந்த நாட்களில் அவங்களால இயல்பான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாது. இப்போ இந்த ஆசனம் வந்து அவங்க மற்ற நாட்களில் அவங்க தொடர்ச்சியாக செஞ்சு வரும்போது அவங்களுக்கு அந்த மாதவிடாய் அந்த காலத்தில் அந்த பர்டிகுலர் டேஸில் அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இதுக்குன்னு பெண்மணிகள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையில் பல விஷயங்களை மாற்றிக்கிறாங்க. வேலைக்கு போனாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க, பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிறாங்க. இதில் இந்த மாதவிடாய் காலத்துக்கு உண்டான இந்த ஆசனத்தை பண்ண பண்ண மாதந்தோறும் வரக்கூடிய மாதவிடாய் பருவம் கரெக்டாக அந்த சைக்கிள் வந்து கரெக்டாகும். முதல்ல சைக்கிள் கரெக்டாகும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பேருக்கு இம்ப்ராப்பராக இருக்கும், வந்தால் கண்டினியூஸாக இருக்கும், ப்ளீடிங் அதிகமாக இருக்கும், நாட்கள் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து முடிவே இருக்காது, அவங்க டேப்லெட் போட்டால் தான் எனக்கு ஸ்டாப் ஆகுன்னு இருக்கும். அவங்களால வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு இயல்பான மற்றவங்க மற்ற பெண்மணிகள் மாதிரி வாழவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒபிசிட்டி, அதாவது உடம்பில் உடல் பெருக்கனுடைய எடை வந்து கூடிக்கிட்டே போவாங்க. சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு 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 பிஸ்கட் சாப்பிட்டா கூட அது கூட அவங்களுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். ஒரு கை பிடி சாதம் சாப்பிட்டாலோ இல்லை ஒரே ஒரு சப்பாத்தி ஒரே ஒரு இட்லி அவங்க கொஞ்சம் அளவு எடுத்தால் கூட அவங்க உடம்பில் எடை வந்து கூடிக்கிட்டே போகும். அவங்க அதை எதிர்பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு உடல் எடை வந்து கூடி அவங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரேஷன் டிசார்டர்ஸ்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை உருவாக்கும். உடல் எடை கூட கூட அந்த மாதவிடாய் பருவத்தில் வரக்கூடிய பெயினும் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா வரவே வராது. பல பெண்களுக்கு வந்தால் நிற்கவே நிற்காது. இது அதிகமாகும்போது கல்யாணத்துக்கு பிறகு இதே பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்காம மலட்டுத்தன்மை அதிகமாகிறதெல்லாம் இப்போ சயின்ஸ் சொல்லிக்கிட்டு வருது. ஆனால் இயல்பாக பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மைங்கிறது பெண்ணுக்கு கிடையாது, ஆண்களுக்கு தான் அதிகமாக உண்டு. ஆண்மைத்தன்மை குறையாக இருக்கிறவங்களால் பெண்மைத்தன்மை அதிகமாக இருக்கிறவங்க கூட சேரும்போது அந்த அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா தான் குழந்தை உருவாகாது. அதுதான் காரணமாக இருக்குமே தவிர அதுக்காக அவங்க கர்ப்பப்பையை வந்து வேலை செய்கிறதுக்கு கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த ஆசனத்தை பண்ணிட்டாங்கன்னா குழந்தை பேர் கட்டாயம் உண்டு, சரிங்களா? அதனால் தயவுசெய்து பெண்கள்லாம் இதை நல்லா உணர்ந்து நல்லா பாருங்கள். உணவு பழக்க முறைகளை சரியான முறையில் எடுத்துக்கோங்க. இந்த ஆசனம் பண்ண பண்ண நீங்கள் எவ்வளோ சாப்பிடணும், எவ்வளவு அளவாக எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே உங்கள் உடம்பு சொல்லிக்கிட்டே இருக்கும். பசி எடுக்கும், பசி எடுக்கணுன்னா தயவு செய்து சாப்பிடாதீங்க. யார் யாருக்கெல்லாம் அந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கோ, பிசிஓடி, பிசிஓஎஸ் இர்ரெகுலர் பீரியடு, பீரியட் வந்தால் நிற்க மாட்டேன், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் தயவு செய்து பசி எடுக்கலைன்னா சாப்பிடவே சாப்பிடாதீங்க. உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சுழற்சி முறையில் உங்களுடைய கிளான்ஸ் எல்லாமே அழகாக தேவைப்படுற நேரங்களில் பசி உணர்வை கொடுக்காமலேயே தேவைப்படுற நேரங்களில் எனர்ஜி அதுக்குள்ளேயே சர்க்குலேட் பண்ணி எடுத்துக்கும். ஒரு ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு பசியை எடுக்கலைன்னா கூட நீங்கள் தயவு செய்து சாப்பிடாதீங்க, தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் இந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கிறேன், இதுக்கு செலவு பண்ணேன், அந்த ட்ரீட்மெண்ட் போனேன், இதை பண்ணி பார்த்தேன், அந்த இதை சாப்பிட்டு பார்த்தேன், அந்த மூலிகை எடுத்து, ரைட்டு, ஓகே. உங்கள் உடம்பு கேட்கலன்னா எதுக்கு கொடுக்குறீங்க? எந்த ஒரு டேப்லெட்டு கூட உங்கள் உடம்பு கேட்காம கொடுக்கக்கூடாதுங்க. உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் பல இது நடந்துக்கிட்டு அதுவே அதை தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க தெரியுமா, அந்த அந்த காலத்தில் நீங்கள் அந்த வழியை தாங்க முடியல, பொறுமை இல்லை, இல்லை நான் வேலைக்கு போகணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது, நான் இவ்வளோ வேலையை நான் தான் பார்க்கணும், என் குழந்தைய நான் தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்கு பின்னாடியே போய் போய் உடனே எனக்கு பிரச்சனை சரியாகணும், ஸ்டாப் ஆகணும்னு நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்து உடனே நீங்கள் அந்த நேரத்தில் ஸ்டாப் பண்ணுறீங்க. ஆனால் அதனுடைய சைட் எஃபெக்டை யார் தாங்கிப்பா, சரிங்களா? தயவுசெய்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க.
இந்த யோக கலையில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான கூர்மாசன பயிற்சியை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுங்கிற செய்முறை பயிற்சி விளக்கத்தை பார்க்கலாம். சாதாரணமாக கால்கள் ரெண்டையும் கைகள் ரெண்டையும் பயன்படுத்தி பண்ண போகிறோம். ரொம்பலாம் ரிஸ்க்கு கிடையாது, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம். பாருங்கள், கால்கள் ரெண்டையும் நேரம் நீட்டுறோம். பொறுமையாக கால்களை உயர்த்தி கைகள் ரெண்டையும் உள்பக்கமாக கொண்டு போகிறோம். நிதானமாக இந்த மாதிரி காலுக்கு கீழே, முக்கியமாக மூட்டுக்கு கீழ்ப்பகுதியில் கை ரெண்டையும் இப்படி பொறுமையாக வச்சுக்கிட்டு கால்களை நல்லா நேராக நீட்ட முயற்சி பண்ணுறோம். உங்கள் நாடியை தரையில் போய் வைக்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள். உங்களோட இடுப்பு பகுதி வலுவடையும், நல்லா முதுகு தண்டு நல்லா வலுவடையும், இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட கழிவுகளும் சுலபமாக வெளியே போகும். கைகள் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது நல்லா தெரியும், கால்கள் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறது தெரியும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 30 seconds வரைக்கும் இருந்தால் போதும். அட்லீஸ்ட்டு ஒரு 10 seconds நீங்கள் ஆரம்பித்து தொடர்ச்சியாக பயிற்சி பண்ண பண்ண 30 seconds வரைக்கும் சுலபமாக ட்ராவல் பண்ண முடியும். 3 முறை, ஒரு முறைக்கு 30 seconds பண்ணுறீங்க. பொறுமையாக எப்படி போனீங்களோ அதே மாதிரி பொறுமையாக கைகளை ரிலீஸ் பண்ணுறீங்க, உடம்பை ரைஸ் பண்ணுறீங்க. நிதானமாக கால்கள் ரெண்டையும் நேராக நீட்டி நல்லா ஆழ்ந்த மூச்சு நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடுறீங்க. திரும்ப 2வது முறை 3வது முறை இதே போல் பயிற்சியை தொடர்ச்சியாக பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த ஆசனம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் நாம் நல்ல ஆசன பயிற்சியோடு சந்திப்போம்.